கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. எனது அன்பான நேயர்களுக்கு வணக்கம். சின்ன குழந்தைங்க எது பேசினாலுமே அழகுதான், அதையும் அவங்க அர்த்தத்தோடு பேசும் பொழுது இன்னமும் நமக்கு ரசிக்கணும்னு தோணும். அப்படிதான் ஒரு குழந்தை இனிமேல் நான் படிக்க மாட்டேன், எனக்கு மாடு மேய்க்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ரொம்பவே க்யூட்டாக சொல்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது நமக்கும் அவங்க பேசுறத ரசிக்கணும்னு தோணுது. இதோ அந்த வீடியோ உங்களுக்காக. எனக்கு மாடு மேய்க்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். கண்ணுக்குட்டி சின்ன பொண்ணா இருக்கும் வந்து மேய்க்க பிடிக்கும், பெரிய மாடு பெரிய மாடு மேய்க்கணுமா? படிக்க வேண்டாமா? ஏன் படிக்க வேண்டாம்? ஏன்னா எனக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பேன், உட்காந்து டிவி மட்டும் அலர்ஜியா பாத்துட்டு இருப்பேன். அதாமா அதனால படிக்கிறது கஷ்டம், மாடு மேய்க்கிறது ஈஸியா அப்படின்னு நினைக்கிறியா? ஆமா. இப்ப யார் கஷ்டப்பட்டு படிக்கிறாள்? கஷ்டப்படுறாள். அவனை பாக்கிறதுக்கு அப்படி தெரியுதா? என்னெல்லாம் கஷ்டப்படுறா படிக்கிறதுக்கு? லேப்டாப்ல எழுத ரொம்ப கஷ்டப்படுறாள், அவளுக்கு ரொம்ப கஷ்டம் வருது. என்னமோ தப்பு தப்பா வந்துட்டாதான் எனக்கு பிரச்சனைமா. அதனாலதான் நீ வந்து மாடு மேய்க்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா. சரி, நான் அப்புறமா நீ மாத்த மாட்டிய பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் மாத்த மாட்டிய? சரி, நான் உனக்கு மாடு வாங்கி தரேன், ஸ்கூல் நிப்பாட்டிடலாம், மாடு மேய்க்க ஆரம்பிக்கலாமா இனிமே? சரி, நான் அப்பாட்ட கேக்குறேன். எனக்கு மாடு மேய்க்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். கண்ணுக்குட்டி சின்ன பொண்ணா இருக்கும் வந்து மேய்க்க பிடிக்கும், பெரிய மாடு பெரிய மாடு மேய்க்கணுமா? படிக்க வேண்டாமா? ஏன் படிக்க வேண்டாம்? ஏன்னா எனக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பேன், உட்காந்து டிவி மட்டும் அலர்ஜியா பாத்துட்டு இருப்பேன். அதாமா அதனால படிக்கிறது கஷ்டம், மாடு மேய்க்கிறது ஈஸியா அப்படின்னு நினைக்கிறியா? இப்ப யார் கஷ்டப்பட்டு படிக்கிறாள்? கஷ்டப்படுறாள், அவனை பாக்குறதுக்கு அப்படி தெரியுதா? ஆமாமா. என்னெல்லாம் கஷ்டப்படுற? சின்ன குழந்தைங்களை பார்த்ததுமே நம்ம பெரியவங்க எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திரும்ப எப்போ குழந்தை பருவத்துக்கு போவோம் அப்படின்றது தான். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பருவத்தில் தான் நம்ம எல்லோருமே கவலை இல்லாமல் இருந்திருப்போம். கவலைகள் இருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் அதை மறந்துட்டு அடுத்த சேட்டையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் இந்த குட்டி குழந்தையோட க்யூட்டான பேச்சு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர். எனக்கு மாடு மேய்க்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். கண்ணுக்குட்டி சின்ன பொண்ணா இருக்கும் வந்து மேய்க்க பிடிக்கும், பெரிய மாடு பெரிய மாடு மேய்க்கணுமா? படிக்க வேண்டாமா?